வானம் உனது எதிரில் புவிதான் உனது அருகில் உலகே உனது கையில் உனக்குள் புதுமை மலரும் வாழ்வின்ற வண்ணத்தில் நாளெல்லாம் புது கோலங்கள் வண்ணங்கள் பல நூறு உன்னாலே உருவாக வயித்துல இருக்கிற அந்த குழந்தை பெண் குழந்தைமா? பெண் குழந்தை. என் கூட நீ வாழணும்னா அந்த குழந்தை கலச்சி ஆகணும். உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில பேக் பண்ணி வச்சிட்டேன், கிளம்பு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்தோஷம் வீட்டுக்கு வரேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த குழந்தையை எழுக்க விரும்பல. அந்த முடிவை நான் தான் எடுக்கணும். சீமாக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்ல வேண்டாம், நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவங்க நம்மள பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்கல்ல. எப்படி இருக்கீங்க அத்த? என்ன காலையில இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு பாவத்தை பார்க்கணும்ல. என்னத்த சொல்றீங்க? நம்ம வீட்ல வளப்பு இருக்குல்ல, அதுக்கு ரொட்டியே போட்டு பாவத்தை தீத்துக்கத்தான். வழியில அத நான் பார்த்தனா உனக்கு டிஃபன் ரெடியா இருக்குன்னு இங்க அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வை. ஹேய், தேடுங்கடா, இது அவன் வீடுதான். அவனை விடக்கூடாதுடா. யார் இந்த நில்லுகடா? யார் நீங்க? எங்க நீங்க பாட்டுக்கு நேரா உள்ள போறீங்க? ஊர மாத்தூரோட வீடு இதுதானே? ஆமா இதுதான். அதுக்கு என்ன இப்போ எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதை சொல்ல முதல்ல. அவ எனக்கு 5400 ரூபாய் கடன் தரணும். இன்னைக்கு மட்டும் அவன் தரல, இந்த கட்டைய வச்சு அவன் மண்டைய உடைச்சிடுவேன். தேடுங்கடா. நில்லுடா, இங்க வா, முதல்ல இங்க வா. எங்க நீ பாட்டுக்கு போற? அவனுக்கு 7.5 சனி நடக்குது. அவன் மேல கைய கைய வச்சிடாத, நானே ஏதாவது செய்யறேன். மீதி பணத்தை நானே அப்புறமா தர்றேன். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நான் மறுபடியும் வருவேன். பாக்கி பணத்தை கொடுத்துடுங்க, இல்லன்னா அந்த பூரப்ப உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். அதான் நான் சொன்னேன்ல, தந்துடுறேனே. முதல்ல இங்க இருந்து போ, தேவையில்லாம கத்தாத. போ, ஏய் இங்க வா, வா. போற வழியில எங்க வீட்டு வளப்பு ஒண்ணு இருக்குல்ல, அத பார்த்தனா அனுப்பி வை. அந்த பால்கார மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி மரமாட்டா நின்னுட்டு இருக்க? போய் முதல்ல நான் சொன்ன வேலையை செய்ய. வா வா. அப்படியா? ஏன் வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, வாங்க, வாமா, உள்ள போய் உட்காருங்க. போங்க, போங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஏய் ஜோதி, ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. சீமாக்க வீட்டுல இல்லையா? அது உங்ககிட்ட சொல்லலையா?
ஏ ஜோதி, ரவி கூட டெல்லிக்கு போற விஷயத்த சொல்லலையா? சரி, அதை விடுங்க. நீ சொல்லு, மும்பைல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? டெல்லியா? சீமா என்கிட்ட அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. நான் டெல்லில இருந்து தான் வந்திருக்கேன். அட, அந்த டெல்லி விஷயத்தை விடு, அவ வந்துருவா. நீ உன் மும்பை கதைய சொல்லு. மும்பையில கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணும் பையனும் சேர்ந்து ஊர் சுத்துவாங்களாமே, உண்மையா? அக்கா ஏன் டெல்லிக்கு போனாங்க? ஐயோ, மறுபடியும் டெல்லி கதையா? நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் போய் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினேன். சரிதானே? இத பாரு, நீ ஏன் ஒரு டாக்டர் தானே, உனக்கே நல்லா தெரியும். ரெண்டு தடவை கரு களைஞ்சிருச்சு, இந்த தடவை அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதான், நீ அந்த பாக்கெட்டை தர. பட் சீமாவுக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணேன், அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்படியா? ஒருவேளை பேட்டரி தீந்து போயிருக்கலாம். நீ பாக்கெட்டை தர. பரவாயில்ல, நான் மாமாவுக்கே ஃபோன் பண்றேன். சீமா காக்கு நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்னு தெரியட்டும். இல்ல 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 இல்ல, நீ என்ன பண்ற? பயணத்தப்போ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது எங்க ரவிக்கு சுத்தமா பிடிக்காது. நீ அந்த பாக்கெட்டை தரேன். இது உங்களுக்கான சென்ட். ஏன் இவ்வளவு டைட்டா பேக் பண்ணியிருக்க? இந்த வாசனை ஒண்ணும் அவ்வளவா நல்லா இல்லையே, வேற நல்லதா வாங்கிட்டு வந்துட கூடாது? சரி இருக்கட்டும், இதை வேற யாருக்காவது கொடுத்துறேன். வேற என்ன இருக்கு? ரவிக்காக டை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி. அது இது ஜோதி அணிக்காக பேக். பேகா? பரவாயில்லையே. அட, ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஏன் இதை மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய் ஜோதி, உனக்கு இது தேவையில்லைல்ல. சரி, நானே இதை வச்சுக்கிறேன். அதுல என்ன இருக்கு? இது வந்து சீமாவுக்காக, நானே என் கையால கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அவளோட தான் இருந்தானே, என்னோட தான் இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். இதுல என்ன இருக்கு? இதுல மேக்கப் செட் இருக்கு. ஓ, அந்த சிகப்பு லிப்ஸ்டிக், பிரஷ் எல்லாம் இருக்கா? அது போட்டுக்கிட்டு அழகா தெரிவாங்களே. அப்படின்னா அது எனக்கு தான் தேவை. நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வந்து அது சீமாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லதா வாங்கிட்டு வந்தறேன். சரி, வாங்கிட்டு வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கேன். சரியா? சரிம்மா, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரிம்மா, நீயும் களைச்சு போயிருப்ப, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு. நான் வேற போய் பூஜை செய்யணும். ஜோதி, போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வா. போயிட்டு வாங்க. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ராம ராம ஹரே கிருஷ்ணா. ஸ்னேகா, ஒரு நிமிஷம் இது பாருங்க. இவங்க சொல்ற மாதிரி சீமாக்கா டெல்லிக்கு போல, அவங்கள பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ அக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போல வாங்க. ஏய், அவங்க கிட்ட போய் என்ன குசு குசுன்னு சொல்லிட்டு வந்த? என்ன சொல்லிட்டு வந்த? எதுவும் சொல்லல.
அவங்கள வழி அனுப்பிட்டு தான் வரேன். அப்படியா, விட்டுட்டு வந்துட்டியா? ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, பக்கத்து வீட்டில் ஈ சத்தம் போட்டா கூட என் காதில் நல்லா கேட்கும். என்கிட்ட உன் புத்திசாலித்தனத்தை காட்ட முயற்சி பண்ணாத, புரிஞ்சுதா? இங்க பாரு, கதவை மூடிட்டு வந்து என் கூட பூஜையில உட்காரு. சரிங்க அத்தை. ஆ, சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்தா நீ கேட்ட ஸ்வீட் பீடா. நன்றிண்ணா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நீ கரீனா கத்திரினா போட்டாலும் போட வேண்டியதுன்னு என்ன இதெல்லாம்? இங்க பாருப்பா, இது அரசாங்க உத்தரவு, அதை மதிச்சு தானே ஆகணும். ஐயா, இந்த நோயாளிங்களோட போட்டோவெல்லாம் பார்த்தா சிகரெட் வாங்கவே பயமா இருக்கு. நோயாளிங்க சிகரெட் பிடிக்காம இருக்கிறது தான் அவங்க உடம்புக்கு நல்லது. எப்படி இருக்கீங்க? வாப்பா, ஊரப் தம்பி, வா வா வா. எனக்கு ஒரு டப்பா கொடுங்க. இந்த பாரு, முதல்ல 772 ரூபா பாக்கிய கொடு. தரேன் தரேன், கண்டிப்பா தரேன். ஏன் பயப்படுறீங்க? தர்றேன் தர்றேன்னா என்ன பார்த்தோம்? நீ படத்தை கொடுக்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமா இல்லையா? உன் டைலாக்லாம் கேட்க ஒன்றும் நான் இங்கே வரல. ஒரு டப்பா எடுத்துக்கூடியா? சரி, இந்தா. இனியா இது? அட, என்னது இதா? அதில் தான் தெளிவாக எழுதியிருக்கே, காண்டம் பா காண்டம். ஏற்கனவே நான் வெறுப்பில் இருக்கேன், என்னை கிளறி விடாத. இங்கே பாருப்பா, பீடி சிகரெட்டு புகையில இதெல்லாத்தையும் விற்கிறத நான் விட்டுட்டேன். அது சரி, நீங்கள் டிவியிலையும் சினிமா தியேட்டர்லையும் பார்த்துருப்பீங்களே, தெளிவாக எழுதியிருக்காங்க. புகையிலை கேடு விளைவிக்கும், உயிர்கொல்லி நோய் தரும், முதல்ல பல்லெல்லாம் கெட்டு போகும், அதுக்கப்புறம் கேன்சர் ஏற்படும், அந்த நோய் காலப்போக்கில் ரொம்ப அதிகமாயிட்டே போகும். சரியா? அதனால நான் அதெல்லாம் விற்கிறத எப்பயோ விட்டுட்டேன். உங்ககிட்ட நான் ஒன்றும் அறிவுரை கேட்க வரல. இங்கே பாருப்பா, மாத்தூர் சார் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இப்போவாவது நீ பொறுப்பாக நடந்துக்கிறத பற்றி யோசிக்கலாம்ல. என் நிலைமையை பார்த்தீங்களா? பொட்டி கடைக்காரங்களாம் எனக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். படி ஊரப் தம்பி, ஊரப், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பொண்ணுமக்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க லீவு போல இருக்கு. எனக்கு இங்க ஒருத்தர் தெரியும்க்கா, ஒருவேளை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நீங்க எங்கே இருங்கக்கா. டாக்டர் ஸ்னேகா, நான் உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மும்பையில் பணம் சம்பாதிக்கிறத விட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஒருத்தவங்க வெளியூர் போக மாட்டாங்க, மரியாதையை சம்பாதிக்கவும் போகலாம். மரியாதையை சம்பாதிக்க முடியாது, பணத்தையும் பதவியை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். டாக்டர் ஸ்னேகா மாத்தூர், நீ காலேஜில் எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க, கொஞ்சம் கூட மாறல. நீயும் எங்க மாறி இருக்க? இத பத்தி எல்லாம் நாம அப்புறமா பேசலாம். அது சரி, பிரதாப்பூர்ல இருக்கிற இந்த சேரிட்டபிள் இந்த ஏழைங்க ஹாஸ்பிடலுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? என்னோட அக்கா ஸ்ரீமா ஸ்ரீவாஸ்தவ் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சீமா ஸ்ரீவாஸ்தவன்ற பேர்ல இங்க யாராவது இருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார். சீமா ஸ்ரீவாஸ்தவன்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் இங்க அட்மிட் ஆகல. இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட நாளைக்கு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டும் கேஸ் பேப்பர்ஸும் என்னோட ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். நீ என்ன டென்ஷன் ஆக்கிட்ட, ரத்தம் நிறைய போயிருக்கு,
சீமாவை ரொம்ப காலம் கடந்து கூட்டிட்டு வந்திருக்கேன், புரியுதா? நீங்க 100,000 கேட்டீங்கல்ல, அதை கொண்டு வந்திருக்கேன். எப்படியாவது பிரச்சனையை சரி பண்ணிடுங்க. இங்க பாரு, நீ கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறன்னு வச்சுக்கோ, உயிர் பிழைக்கிற கேரண்டி உனக்கு கிடைச்சிருதானே? அதே மாதிரி டாக்டரும் ஒரு கடவுள் தான். நீ பணம் கொடுத்துட்டேங்கிறதுனால அவ உயிர் பிழைப்பாங்கிற அர்த்தம் இல்லைல்ல. எந்த இழப்பு ஏற்படாம பாத்துக்கோங்க. இதுல 100,000 இருக்கா? 200,000 எடுத்துட்டு வா, டோட்டல் 2,00,000. அடுத்த 24 மணி நேரம் ரொம்பவே ஆபத்தா இருக்கும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அப்ப வேற எங்கயாவது கூட்டிட்டு போ. இந்த நிலைமையில சீமாவை கூட்டிக்கிட்டு நான் எங்க போறது? இது ஏன் ஹெட்டேக் இல்லப்பா? நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு. உனக்கு தெரியாது, 6 மாசத்துக்கு அப்புறம் கர்ப்பத்தை கலைக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? பிரீத்தா, நாம எங்க போயிட்டு இருக்கோம்? யார் இவரு? என் பேரு முன்னா மேடம். இவர் அந்த ஹாஸ்பிட்டலோட வார்ட் பாய்க்கா? அக்கா எங்க இருப்பாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. தீராஜ், தீராஜ், அட வாப்பா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுப்பா. அங்க ஹாஸ்பிட்டல் வேறதான் உனக்கு தெரியுமேப்பா. அண்ணா, உங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் இல்ல. யாரு வாங்கலாம்? இல்ல, இவங்க டாக்டர் பாலை பாக்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்க போலான்னு சொன்னேன். நீங்க போங்க, நான் இங்க இருக்கேன். இவரு என் ஃப்ரெண்டு தான், நீங்க வாங்க. அது சரி, உன்னையே இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. ஒரு நிமிஷம், டாக்டர் பால் கிட்ட சொல்லி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். அட விடுப்பா, அவங்க போய் பார்த்து பேசிக்கிட்டோம். நாம ரெண்டு பேரும் ஒன்னா பேசி எத்தனை நாள் ஆச்சு. அது சரி முன்னா, இவங்களுக்கும் அதே பிரச்சனையா? ஐயோ இல்ல, அந்த பிரச்சனை இல்லப்பா. அட வீடு, நம்மளை பத்தி பேசுவோம். அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும். சரி 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 சரி. அட, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்ட் பாய் வேகன்சி இருக்கு. இடம் காலியா இருக்குப்பா. அப்படியா? அப்ப என்ன சேர்த்து விட்டுருங்களேன். அதுக்கு என்ன, சேர்த்துக்கிட்டா போச்சு. அங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம்னு கேள்விப்பட்டேன். ஃப்ரீயா டீ, போனஸ், ஃபண்டு. அப்படியா? டிப்ஸ், தீபாவளிக்கு ஸ்பெஷல் போனஸ். அப்படியா? அது மட்டும் இல்ல, உன்னோட பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்தா அவங்களோட சேர்த்து உனக்கும் 15 நாள் லீவு தராங்கப்பா. பரவாயில்லையே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. ஐயோ, எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு? என்ன எப்படியாவது சேர்த்து விட்டுருங்கண்ணா. சேர்த்து விட்டுறேன்பா. உன்ன மாதிரி நேர்மையான ஆளுங்க தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப தேவை. டாக்டர் பால் கூட உன்னை பத்தி பெருமையா சொல்லுவாரு. இவன் நல்லவன், நேர்மையா உழைப்பான்னு கூட அவர் சொல்லுவாரு. உண்மையாவா? உண்மைதான். அது சரி முன்னாண்ணா, டாக்டர் பால் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அட, கொஞ்ச நாள் தப்பா நினைச்சுப்பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிட போகுது. நீ ஏன் கவலைப்படுற? என் மேல நம்பிக்கை வை. Yes, come in. வாங்க, என்ன விஷயம்? ஸ்னேஹா, நீங்க என்ன பண்ற? சீமா எங்க? இங்கதான் இருக்கா. இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பதிலா? அவ புருஷங்கிட்டே கேள்வி கேக்குறியா? அவ என்னோட சொத்து, என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்வேன். உனக்கு என்ன வந்தது? எனக்கு என்னவோ போலீஸ் கூப்பிட்டதான் சரிப்பட்டு வரணும் தோணுது. அது சரி, மும்பைக்கு போய் உன் ஸ்டைலே மாறிடுச்சுல. மானம் மரியாதை இதெல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. சரி, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது இது உங்க குடும்பத்தோட ஒரு குடும்ப பிரச்சனை, சொந்த பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிறது தான் நல்லது, சரியா? இவர் தன்னுடைய மனைவிக்கு கரு கலைப்பு செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுல போலீஸ் வந்து என்ன பண்ண போகுது? கர்ப்பத்தை கலைக்கிற வேலையை நான் தானே பண்ணணும். என்னாச்சுக்கா? நீங்க பயப்படாதீங்க,
ஸ்னேகாக்காவும் இங்க தான் இருக்காங்க. ஸ்னேகாக்கா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அக்கா என் நிலைமைய பாத்தியா? உங்களுக்கு தெரியாதா, ஒரு தாயோட வயிற்றுக்குள்ள இருக்க அந்த கரு 20 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுனால தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரியாதா? இங்க பாரு, எனக்கு எது சரியின்னு பட்டதோ அதை நான் செஞ்சேன், புரியுதா? நீங்க ரேடியாலஜிஸ்ட் தானே? அதுக்கு சோ நீங்க எப்படி கரு கலைப்பு செய்யலாம் தான் கேக்குறேன். கருவை கலைக்கிறதுக்கு நீங்க என்ன குவாலிஃபைடா? புரிய வைங்க சார். எப்ப பார்த்தாலும் நீங்க தான் உங்களோட பொண்டாட்டிய சொத்துன்னு சொல்வீங்கல்ல, வெறும் பையனை பெத்து கொடுக்கற மிஷன், மனைவி இல்லல. அக்கா சீமா கூட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க உடனே வாங்க. நான் இங்க இருந்து என் தங்கச்சி கூட்டிட்டு போறேன். இங்க பாரு, நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்ச இந்த உறவு அதோட முடிஞ்சிரும் சொல்லிட்டேன். உன் தங்கச்சியும் வேணா, உங்க மொத்த குடும்பமும் வேணா, யோசிச்சுக்க. உறவு அது இதுன்னு நீங்க மறக்கினாலும் இல்ல வேற யார் மறக்கினாலும், நான் என் தங்கச்சியை காப்பாத்துறத வேற யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணத்தில் நாளெல்லாம் புது கோலங்கள், வண்ணங்கள் பல நூறு உன்னாலே உருவாகுமே, தன்னாலே ஒரு நாளில் வெளியாகும் உந்தன்பலம், பெண்ணாலே எது